வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் கால் பண்ணி வீட்டில் இருந்தபடி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வலிகளை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் அதிக முறை பேசியிருக்கோம். வலிகள்னு எடுத்துக்கிட்டால் குறிப்பாக வந்துட்டு மூட்டு வலிகள் ஒரு பெரிய பங்கு வகிக்குது. கொஞ்சம் வயதானவர்களை தாண்டி இப்போ ஒரு 40 வயது 35 வயது கடந்தவர்கள் கூட மூட்டு வலி கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது. இந்த மூட்டு வலிக்கு நிறந்து தீர்வு என்னவா மேம் இருக்கும்? மோஸ்ட்லி வலிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் போட்டுப்பாங்க, அதை தாண்டி வேறு விஷயம் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ சித்த மருத்துவ முறையில் என்னென்ன ஃபாலோ பண்ணலாம்? ஓகே. ஸோ இப்போது அபவ் 40 இயர்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அந்த ஹார்மோன் வந்து நமக்கு குறைபாடு இருக்கிறதுனால நமக்கு மூட்டுகளில் வலிகள் ஏற்படும். ஸோ அந்த பீரியடில் பார்த்தோன்னா ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த ஹார்மோன்ஸ் வந்து நமக்கு அந்த மெனோபாஸ் ஆகிறதுனால நமக்கு கொஞ்சம் வந்து அது டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால நமக்கு அந்த ஜாயின்ஸில் வந்து நமக்கு பெயின் வர்றது ஒரு இயற்கையான விஷயம். எப்படி நமக்கு வந்து வயதாகும்போது நம்மளோட தோள்கள் எல்லாம் சுருங்க ஆரம்பிக்குதோ, ஸோ கருமையாக இருக்கக்கூடிய முடி வந்து வெள்ளை நிறமாக மாறுதோ, இதெல்லாம் வந்து இயற்கையான ஒரு விஷயம். வயது ஆகும்பொழுது நம்ம உடலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுறது மாதிரியே நமக்கு இந்த 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஹார்மோன்ஸ் நமக்கு குறைபாடு இருக்கும் பொழுது நமக்கு அந்த மூட்டுகளில் எஸ்பெஷலி வலிகள் ஏற்படுது. அதனால தான் மாதவிலக்கு முற்றிலும் நிற்கிற தருவாயில் இல்லை நின்றதுக்கு அப்புறமா பார்த்துக்கிட்டோன்னா குறிப்பாக பர்டிகுலராக இந்த மூட்டுகளில் வந்து அவங்களுக்கு சிவியர் பெயின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா உடல் எடை அதிகமாகும். இந்த உடல் எடை அதிகமாகிறதுக்கும் இந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் வந்து குறையிறதுனால ஒபிசிட்டியும் ஒரு முக்கிய காரணமாக நமக்கு அமையுது. இப்போது எங்கேஜ் பீப்புள்ஸில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக இன்றைய காலகட்டத்தில் ஒபிசிட்டி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னால் கூட உடல் எடை அதிகமாக இருக்குது. ஸோ யாருமே வந்து ஹைட்டுக்கேற்ற வெயிட் கரெக்டாக ப்ராப்பராக இருக்கிறதில்ல. ஸோ ரொம்ப ஓவர் வெயிட்னாலையும் நமக்கு வந்து பாடியில் வந்து இந்த ஜாயின்ஸில் வந்து பெயின் வந்து வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்போ எப்பவுமே ஜென்ரலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு உடலில் ஒரு விதமான ஒரு வலி ஏற்படுது. இப்போது வயதானவங்க இல்லை சின்ன பிள்ளையாக இருந்தாலும் இல்லை மிடில் ஏஜ் பீப்புள்ஸாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு வித வலிகள் தலையிலேருந்து கால் வலிக்கோ உடம்பு ஃபுல்லாகவே ஒரு வலி ஏற்படுது அப்படின்னு சொன்னால் நமக்கு அது முக்கிய காரணம். சித்த மருத்துவத்தில் நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு உடலில் வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது வாதம் பித்தம் கபம் நம்ம சொல்கிறோம், இது மூணு பேஸ் பண்ணி தான் நம்ம உடலில் அனைத்து விதமான நோய்களும் நமக்கு ஏற்படுது. அதில் இந்த வாதம் வந்து அதிகமாகும் பொழுது நமக்கு ஜாயின்ட் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த வாதம் எதனால் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் நம்மளோட டைஜஷன் ப்ராசஸ்லேருந்து எக்ஸ்க்ரீட்டரி ப்ராசஸ் வரைக்கும் நமக்கு இது ஒரு முக்கியமான ஒரு கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ப்ராப்பராக வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து சரியாக செரிமானம் ஆகாமல் வயிறு வந்து உப்பசமாகி ஒரு மந்த தன்மை ஏற்படும் பொழுது நமக்கு வயிற்றில் வந்து ஒரு காற்று வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நமக்கு பார்த்தோன்னா மூட்டுகளில் வந்து ஒரு வலிகள் ஏற்படும். ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இப்படி கையை வச்சு தொடும் பொழுது இந்த மசில்ஸில் வச்சு கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணும் பொழுது அடிக்கடி ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடலில் வந்து அந்த கேஸ் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த பாடியில் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து மலச்சிக்கல் பிரச்சனை. ஸோ மோஷன் சரியாக ப்ராப்பராக போகலை. ஒரு சிலர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா காலையில் எழுந்த உடனே ரெகுலராக டெய்லி மோஷன் போக மாட்டாங்க, டைமிங் வந்து அவங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். இல்லை 2 நாட்களுக்கு ஒரு முறை இல்லை வாரத்துக்கு ஒரு முறை கூட மோஷன் பாஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட இந்த மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படும். ஏன்னா உடலில் வந்து அந்த வாதம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ சித்த மருத்துவத்தின் பிரகாரம் நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த மந்தத்தினாலையும் இந்த வயிற்று உபசத்தினாலையும் மலச்சிக்கல் ஏற்படுறதுனாலையும் இந்த மூட்டுகளில் வந்து பிரச்சனை ஏற்படுது. இது எல்லா ஏஜ் குரூப்ஸ் பீப்புள்ஸ்க்கும் நமக்கு இந்த விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும் வலிகள் இருக்குது, மற்ற இடத்துல எதுவும் வலிகள் இல்லை அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த இடத்துல ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கா, இல்லை கேஷுவலாக வந்து நடந்து போகும்பொழுது விழுந்திருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஹெவி வெயிட் வந்து காலில் வந்து பட்டிருக்கோம். ஸோ அந்த பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து நமக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு ஒரு பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா லிகமெண்ட் வந்து மைல்டாக வந்து டேர் ஆகிருக்கும். அதே மாதிரி டெண்டான் வந்து நமக்கு டேமேஜ் ஆகிருக்கிறதுனாலையும் இல்லை மசில்ஸில் வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ்னால நமக்கு இந்த மூட்டுகளில் வலிகள் ஏற்படும்.
குறிப்பிட்ட பெண்களுக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டோம்னா பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஸோ பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நமக்கு அந்த மூட்டுகளில் வந்து வலிகள் ஏற்படும். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கால்சியம் வந்து நமக்கு அவங்க அவங்களோட டயட்டில் வந்து ப்ராப்பராக எடுக்கிறாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப கவனம் செலுத்துறது அவசியம். ஏன்னா குழந்தைங்களுக்கு இப்போது மூட்டுகளில் வலிகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா மூட்டுகளில் வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கால்சியம் டெஃபிஷியன்சி விட்டமின் டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த டெஃபிஷியன்சிக்கே முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆரோக்கியமான உணவுகள் எடுக்காதது ஒரு முக்கிய காரணம். ஸோ உடலில் வலிகள் ஏற்படுது இல்லை மூட்டுகளில் வலிகள் ஏற்படுது அப்படின்னா பர்டிகுலராக வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இல்லை பெரிய பிரச்சனைகள் இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு சத்து குறைபாட்டினால கூட நமக்கு எலும்புகளும் உடல் வலியும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி டெஃபிஷியன்சினால் நமக்கு பெயின் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த சப்ளிமெண்ட்ஸ் மருந்துகள் கொடுக்கறதோட ஆரோக்கியமான உணவுகள் வந்து நம்ம எடுக்க சொல்கிறோம். இப்போது குழந்தை பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு 1000 milligrams ஆஃப் கால்சியம் பர் டே வந்து அவங்க எடுத்துக்கிட்டால் வந்து போதுமானது. ஸோ எக்ஸசிவாக கால்சியம் எடுத்தாலும் இல்லை குறைவாக எடுத்தாலும் நமக்கு வலிகள் வந்து ஏற்படும். இப்போ அடல் ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இல்லை வயதானவங்களுக்கு பார்த்தோம்னா ஒரு 1200 milligrams பர் டே கால்சியம் வந்து அவங்க எடுத்துக்கிட்டால் போன் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ போன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலையும் நமக்கு அந்த பெயின் வரும். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ அது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால அந்த போன்ஸில் எல்லாமே நமக்கு துளைகள் மாதிரி அந்த கால்சியம் எல்லாமே நமக்கு கரைஞ்சி நமக்கு அந்த போனே வந்து உடையிற மாதிரியான ஒரு தருவாயில் இருக்கும். ஸோ கால்சியம் ஒரு வலி ஒரு போன் வந்து நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் கால்சியம் சத்து இருக்கிற மாதிரியான உணவுகள் வந்து பார்த்துக்கணும். இப்போ 1200 பர் டே வந்து நம்ம கால்சியம் சத்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதையும் தாண்டி எக்ஸசிவாக எடுக்கும் பொழுது மற்ற பிரச்சனைகள் வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தொடர்ந்து கால்சியம் மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு கிட்னியில் வந்து கால்சியம் ஸ்டோன்ஸாக வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து உணவுலேயும் வந்து கால்சியம் ஃபுட் எடுத்துக்கிறோம். இப்போ பால் எடுத்துக்கிறோம் இல்லை மோர் எடுத்துக்கிறோம் தயிர் எடுத்துக்கிறோம் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கும்பொழுது நமக்கு கால்சியம் சத்து கிடைக்குது. அது கூட நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கால்சியம் மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா ஸோ மில்லிகிராம்ஸ் நம்ம அதிகமாக கிடைக்கும் போது கிட்னியில் வந்து ஸ்டோன்ஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம உணவுலேயே வந்து கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிட்டாலே நமக்கு போதுமானது. எப்பவுமே வந்து மாத்திரைகளை ஆர்டிஃபிஷியலாக எடுக்கிறது நமக்கு ஒரு தவறான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா விட்டமின் டி சத்து வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ விட்டமின் டி கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்ளிமெண்ட்ஸாக மாத்திரையாக வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது இயற்கையான முறையில் நமக்கு சூரியன் ஒளியிலேயே நமக்கு கிடைக்குது. டெய்லி காலையில் ஒரு அரை மணி நேரம் இளம் வெயிலில் நம்மளோட தோள்களில் அந்த சூரியன் ஒளி படுற மாதிரி நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த விட்டமின் டி சத்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். போன்ஸும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போது இந்த கால்சியம் சத்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஒரு போன் வந்து நமக்கு நல்லா ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ ஒரு எலும்பு வந்து ரெண்டாக துண்டாக உடஞ்சிருச்சு. ஈஸியாக வந்து கால்சியம் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி அது சீக்கிரமாக அது கியூர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து வந்து 48 நாட்கள் வந்து பிரண்டை எடுத்துக்கலாம். ஸோ பிரண்டையில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரிச் இன் கால்சியம் கால்சியம் சத்து ரொம்ப அதிகப்படியாக அந்த பிரண்டையில் வந்து இருக்குது. ஸோ அந்த பிரண்டை வந்து நம்ம துவையல் மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி தொடர்ந்து 48 நாட்கள் எடுக்கும் பொழுது இந்த போன்ஸ்க்கு வந்து நமக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். உடைந்த எலும்புகள் கூட சீக்கிரமாக வந்து எளிதில் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகம். இது வந்து அனுபவபூர்வமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து ஹேர்லைன் ஃப்ராக்சராக இருக்கலாம் இல்லை ஏதாவது நமக்கு கால்சியம் டெஃபிஷியன்சியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த பிரண்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 100% வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சிறுதானிய உணவுகள் குறிப்பாக வந்து நமக்கு இந்த கம்பு கேழ்வரகு திணை சாமை அரிசி குதிரைவாளி அரிசி இந்த மாதிரியான உணவுகள் வந்து இந்த அரிசியில் வந்து நம்ம உணவுகள் சமைச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டும் கிடைக்கும். அதே மாதிரி கால்சியம் சத்து நமக்கு உடலுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம எப்பவுமே வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இயற்கையான முறையில் உணவு முறையில் நம்ம உடலை வந்து தேற்றணுமே தவிர மாத்திரைகள் போட்டு நம்ம எடுக்கிறது தவறான விஷயம். அதே மாதிரி வலி மாத்திரைகள். ஸோ இப்போ ஒரு வலி இருக்குது நார்மலாக நம்மளோட வேலைகள் செய்ய முடியாத காரணத்தில் நம்ம வலி மாத்திரை எடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ நம்ம கரெக்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா
நம்ம உடல்ல ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா அது ஒரு நோயோட அறிகுறியாக நம்ம உடலை வந்து நமக்கு காமிக்க ஆரம்பிக்குது. இந்த வலி எதனால ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மூல காரணத்தை நம்ம சரி பண்ணால் மட்டும்தான் அந்த வலிகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மூல காரணத்தை சரி பண்ணாம வலி மாத்திரைகள் மட்டும் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு முற்றிலும் அந்த நோய் வந்து குணமாகாது. ஸோ பெயின் கில்லர் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒபிசிட்டியாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து கிட்னியில் ப்ராப்ளம் ஏற்படுறதா இருந்தாலும் சரி, இல்லை அந்த அதே மாத்திரைகள் எடுத்தாலும் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து அந்த மருந்தோட ரெசிஸ்டன்ட் பவர் வர்றதுனால அவங்களுக்கு மருந்தோட டோசேஜ் மட்டும்தான் அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போது ஒரு தொடர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வலி மாத்திரைகள் எடுக்கிறாங்க. இப்போ அதே டோஸ் வந்து மருந்துகள் எடுத்தால் கூட அவங்களுக்கு அந்த வலிகள் கேட்குறதில்ல. அதுக்கு அடுத்தபட்சமாக அந்த வலி மாத்திரையோட அளவை வந்து அதிகப்படுத்துகிறாங்களே தவிர அதோட நோய் வந்து முற்றிலும் குணமாகிறது இல்லை. அப்படி இல்லைன்னா ஸ்டீராய்ட் மருந்துகள் எடுக்கிறதுனாலையும் நமக்கு நிறைய ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லேருந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறது நம்ம முற்றிலும் தவிர்க்கணும். எலும்பு தேய்மானம் இருக்கா, எலும்புகள் தேய்மானம் இருந்தது, இல்லை ஜவ்வு வந்து குறைபாடு இருந்தது, இல்லை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸில் ஏதாவது ஸ்ட்ரெயினாக இருந்தது அப்படின்னா அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். ஒபிசிட்டினால் நமக்கு வந்து நீ பெயின் இருக்குது அப்படின்னா ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு உடல் எடை குறையிறதுக்கான முயற்சிகள் வந்து பண்ணணும். இப்போ உடல் எடை அதிகமாக இருக்குது, மூட்டு வலியும் இருக்குது அப்படின்னா நிறைய பேர் வந்து மூட்டுகளுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்துகிட்ருப்பாங்க. பட் அதற்குரிய மூல காரணம் வந்து உடல் எடை குறைக்கிறது தான். ஸோ அந்த வெயிட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு மூட்டுகளில் வந்து வலிகள் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான நோயோட மூல காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய சிகிச்சை பண்ணணும். எப்பவுமே அறிகுறிகளுக்கு சிகிச்சை பண்ணுறது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். நம்மளோட மருத்துவமனையில் இந்த மூட்டு வலிகளுக்கு நிரந்தர சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக உள்ளுக்கு மருந்துகளோட வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறதுனால நம்ம அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளோட மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளே நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காலம் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ 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 வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? என் பேர் கணேஷ் பாபு மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சென்னையில இருந்து மேடம். ஓகே ஃபைன். உங்களோட கேள்வி என்ன சார்? அதாவது வைஃப்க்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு மேடம், 8 மாசம் ஆச்சு குழந்தைக்கு. ஓகே. சிசேரியன் பண்ணிருக்காங்க. ஓகே. ஆனா பேக் பெயின் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க. கால்சியம் மாத்திரை எத்தனை மாசம் வர மேடம் எடுத்துக்கலாம்? ஓகே. ஸோ இப்போ பேக் பெயின் இருக்கிறது வந்து ஒரு இப்போ ஆஃப்டர் டெலிவரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாடியோட வீக்னஸ்னால நமக்கு இந்த வலிகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போது கால்சியம் மாத்திரைகள் நம்ம உணவுலேயே வந்து நம்ம எடுத்துக்கலாம். கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கால்சியம் மாத்திரைகளை எடுத்துக்கிறாங்க, ஒருவேளை உங்கள் ஒய்ஃப்க்கு வந்து கால்சியம் சத்து குறைபாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மாத காலம் மட்டும் எடுத்துக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ப்ராப்ளம் ஆகும். அதே மாதிரி கால்சியம் மாத்திரைகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக தண்ணி வந்து கரெக்டாக குடிக்கணும். ஸோ நம்ம கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவு வந்து கழிவுகள் எல்லாமே ப்ராப்பராக வெளியேற்றப்படக்கூடிய விஷயம் செய்கிறது வந்து இந்த கிட்னி தான். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம லோடு நம்ம கொடுத்தோம், அதாவது ஓவர் டோசேஜ் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது மாத்திரைகளாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவுகளாக இருந்தாலும் சரி, நம்மளோட கிட்னி தான் வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் உடலுக்கு கொடுத்துட்டு எக்ஸசிவாக இருக்கிறது எல்லாம் நமக்கு யூரின் வழியை எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ அப்போது நம்ம அதிகப்படியாக எடுத்தோம் அப்படின்னா அந்த கிட்னியோட ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நமக்கு கம்மியாகிறதுனால நமக்கு கிட்னி ஸ்டோன்ஸாக மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3 மாத காலம் மட்டும் கொடுத்தால் போதுமானது. அதுக்கு அடுத்தபட்சமாக வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? அதே மாதிரி இப்போது டாக்டர் வந்து என்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, இல்லை உங்களோட ஒய்ஃபோட ஃபுல் ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக டேப்லெட்ஸ் கண்டினியூ பண்ணுமா என்னன்றது நமக்கு அப்போ தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஏன்னா இப்போ ஆஃப்டர் டெலிவரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷன்ஸும் வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து நமக்கு கரெக்டாக ப்ராப்பராக கொடுக்கணும். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் டெலிவரி பண்ணக்கூடிய டாக்டர் வந்து என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கும் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் வாங்கிக்கலாம். இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கால்சியம் மாத்திரைகள் அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ் மட்டும் எடுத்துட்டால் போதுமானது. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் சத்யாங்க, நாங்க திருப்பூர்ல இருந்து பேசுறோம். ஓகே சத்யா, உங்களோட கேள்வி என்ன? எங்க அம்மா வந்து முடி ரொம்ப கொட்டுதுன்றாங்க, வேர் வேறா போகுது, உடம்ப ரொம்ப ஒல்லியா இருக்காங்க. உடம்பு இருக்கு என்னங்க பண்றது? புது வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குதுன்றாங்க.
ஓகேம்மா. இதுக்குலாம் வலிக்குது. என்ன என்ன திரிபலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க மோஷன் போறதுக்கு. சரி, அவங்க உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருதா? ஓகேம்மா, ஒரு பேசிக்கா ஒரு சுகர் டெஸ்ட் பாருங்க. சுகர் இருக்கா? இல்ல. ஓகே, ஸோ இப்போது ரீசெண்டாக ஒரு முறை சுகர் டெஸ்ட் பார்க்குறது நல்லது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி இல்லை போன வருஷம் சுகர் டெஸ்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து நம்மளோட உடல் நிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னா உடனே உடலில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம ரத்த பரிசோதனை மூலயமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பேசிக்காக வந்துட்டு ஒரு சுகர் டெஸ்ட் பார்க்குறது நல்ல விஷயம். அதுக்கு அடுத்தபட்சமாக நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்களா அப்படிங்கிறது முக்கியம். இப்போ சளி தொந்தரவுகள் இருந்தாலும் நமக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே நமக்கு சேர்ந்து அவங்களுக்கு என்ன அப்படிங்கிற பிரச்சனை வந்து நாடி பரிசோதனை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். திருப்பூரில் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே டைரெக்டாக அம்மாவை அழைச்சிட்டு போகலாம். இப்போ நமக்கு உடல் எடை குறையிறதோட நமக்கு முடியும் கொட்டுது அப்படின்னா பாடியில் வந்து சம் ஹார்மோன் சேஞ்சஸாக இருக்கலாம், இல்லை டெஃபிஷியன்சியாக இருக்கலாம், இல்லை சுகராக இருக்கலாம், நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ அது என்னங்கிறது ஒரு பேசிக்காக ஒரு ஃபுல் பாடி செக்கப் வந்து பண்ணுறது நல்ல விஷயம். திருப்பூரில் நம்மளோட மருத்துவமனைக்கு அம்மா அழைச்சிட்டு போங்க, கண்டிப்பாக இது முழுமையாக குணப்படுத்த முடியும். பேசிக்காக என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குரிய சிகிச்சை எடுக்கும்பொழுது நமக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கந்தசாமிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? சேலத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன சார்? இல்ல, கால் இப்ப நான் டாக்டர் கிட்ட சொல்லுங்களா? டாக்டர் இனேபிள் தான் சார் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. இது நான் சப்பலங்கால் போடும்போது எனக்கு 57 வயசு ஆகுதுங்க. சரி. பழியன்னு ஒரு வலி எடுத்தது. ஓகே. அதுக்கு பின்னாடி எனக்கு வந்து சக்கராங்கோடு போட முடியல, காலு ஃபுல்லா மடக்க முடியலங்க. சரி. லைட்டா வீக்கம் ஆயிடுச்சு அந்த இடத்துல, என்ன பண்ணுன்னு தெரியலங்க. இப்ப 10 நாள் 15 நாள் பக்கம் அப்படி இருக்குங்க. ஓகே, யூரின் நார்மலா இருக்குங்களா? யூரின் எல்லாம் நல்லா வருதுங்க. ஓகே. சோ ரெண்டு காலையும் இந்த வீக்கம் இருக்கா இல்ல ஒரு காலில் மட்டும்தான் இருக்கு? இல்ல, ஒரு கால் மட்டும்தான். உட்காரும் போது பழியன்னு சவுண்ட் இருந்துச்சு, அப்ப இருந்துதான் வலிச்சுட்டே இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 2 சிகிச்சை முறைகள் வந்து இருக்குது. ஒன்று வந்து உள்ளுக்கு மருந்துகள் எடுக்கணும், அடுத்து வெளிப்பிரயோகமாக நம்ம மூலிகை தைலங்கள் கொண்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ இப்போது ஆயில் வந்து நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ கடுகு எண்ணெய், வேப்பை எண்ணெய், நல்லெண்ணெய் இது மூணு சமாளம் எடுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடு இருக்கும் பொழுது பூங்கற்பூரம் ஆட் பண்ணி உங்களுக்கு வலி இருக்கிற இடத்துல நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ண வேண்டாம், ஜென்டலாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க. ஒரு 1/2 hour கழித்து உப்பு ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ கல்லுப்பு வந்து லைட்டாக வறுத்துட்டு ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி சூடு பண்ணி சூடு பண்ணி இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக ஒத்தடம் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மணல் ஒத்தடம் கொடுக்கலாம். ஸோ நமக்கு ஃபைனான மணல் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்து நல்லா வறுத்துட்டு அதையும் மூட்டை மாதிரி கட்டி ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே வாங்க. ஸோ வலி வந்து உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து குறைய ஆரம்பிக்கும். சப்போஸ் ஏதாவது ஸ்ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆகிடும், உங்களுக்கு பெயின் உடனே குறைஞ்சிரும். அதுக்கடுத்து உள்ளுக்கு மருந்துகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து 3 நாட்கள் வந்து நெருஞ்சில் முள். ஸோ முள் வந்து பார்த்துக்கிட்டோன்னு ஒரு 3-5 முள் வந்து போதுமானது. தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 3 டம்ளர் தண்ணி விட்டு 1 டம்ளராக வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீக்கம்லாம் நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, கோரை கிழங்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ இந்த 2 மூலிகையும் சம அளவு எடுத்து பொடி பண்ணிவிட்டு 3 கிராம் காலையிலையும் நைட்டும் பாலில் கலந்து தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு இந்த பெயின் எல்லாமே நல்லா குறைஞ்சிரும். ஒரு இந்த மருந்துகள் எடுத்து உங்களுக்கு 1 வாரத்துலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஒத்தடம் மட்டும் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 முறை கொடுத்தால் போதுமானது. சப்போஸ் இதுலேயும் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சேலம்ல நம்மளோட மருத்துவமனை இருக்குது. இதில் வர்ம சிகிச்சையும் மேற்கொள்கிறோம், உள்ளுக்கும் நம்ம மருந்துகள் கொடுக்குறோம். இது கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு கியூர் பண்ணிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம மருத்துவமனைக்கும் போகலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன?
என் பேர் ராமலட்சுமி. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? கொடுங்கையூர். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தாங்க மேடம். உங்க வயசு என்னம்மா? எனக்கு 49 வயசு ஆகுது. ஓகே, டாக்டர் இணைப்பில் தாமா இருக்காங்க. உங்களோட கேள்வி என்ன? ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு வலது பக்க தோல்ல ரொம்ப வலி இருக்கு மேடம். சரி, எத்தனை நாளா இருக்கு? தைராய்டு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். சரிங்கம்மா. மாத்திரை போட்டுக்கிட்டு வரேன் டெய்லி. சரி, கழுத்து பகுதியில வலி இருக்கா? கழுத்து பக்கம் தான், கழுத்து பக்கம் பின்னால இருந்து ஒரே வலி. சரிமா. ஓகே, வேலை ரொம்ப அதிகமா? வலிகள் இருக்கும். சோ இப்ப நீங்க சொல்றத பார்த்தா, நீங்க செய்யக்கூடிய வேலைகள்னால அந்த இடத்துல உங்களுக்கு மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெயின் ஆயிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பெயின் இருக்கு. இது அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா மசில்ஸ் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆகிடும், ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி நமக்கு ஆகிடும். ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து மாற்ற முடியாது. நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, உங்கள் வேலை எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் டெய்லி நைட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஒரு மைல்டாக மசாஜ் மாதிரி கொடுக்கணும். அது கொடுக்கும் பொழுது நமக்கு பிளட் சப்ளை நார்மலாக போக ஆரம்பிக்கும். முடிஞ்சால் வந்து டெய்லி ஒத்தடம் கொடுங்க. ஸோ கொடுக்கும்பொழுது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் வந்து கிடைக்கும். இது வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அது கூட வந்து பூங்கற்பூரம் ஆட் பண்ணி கழுத்துலேருந்து கை வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுடுதண்ணியில் கல் உப்பு போட்டு திக்கான ஒரு துணி வச்சு ஒத்தரம் கொடுங்க. உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஆகிடும். கைகளை வந்து அதே மாதிரி எக்ஸசைஸ் மாதிரி பண்ணும். டெய்லி வந்து ஒரு அரை மணி நேரம் கைகளை வந்து மேலே உயர்த்தணும், கீழே கையை கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து வலது பக்கமாக சுத்தணும், இல்லை இடது பக்கமாக சுத்தணும். கைகளை வந்து முன் பக்கமாக கை கட்டுற மாதிரி பின்பக்கமும் நம்ம முதுகு பக்கமாக கை கட்டணும். இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும். நெக் எக்ஸசைஸ்ன்னு இருக்குது. ஸோ கழுத்து பகுதியிலையும் நமக்கு எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அந்த ஸ்ட்ரெயின் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கழுத்து பகுதியிலையும் வந்து மேல் பக்கம், கீழ்ப்பக்கம், வலது பக்கம், இடது பக்கம் இது மாதிரி கழுத்தையும் நல்லா நமக்கு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பெயின் வந்து உடனே குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து அமுக்குறாங்கிழங்கு சீந்தில் பொடி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். இது ரெண்டுமே இம்மிடியட்டாக வந்து வலிகள் வந்து குறைஞ்சிரும். ஸோ சீந்தில் பொடி வந்து 20 கிராம் எடுத்துக்கிறீங்கன்னா அமுக்குறாங்கிழங்கு வந்து 60 கிராம் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டும் பொடி பண்ணிவிட்டு 3 கிராம் மட்டும் பாலை கலந்து தொடர்ந்து ஒரு 3 மாதம் எடுத்துக்கோங்க. உடனே உங்களுக்கு வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். சைட் பை சைட் ஒத்தடமும் கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன மூலிகையும் ஃபாலோ பண்ணும். அப்போ தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா டெய்லி நீங்கள் ஒரே இடத்துல வந்து அதிகப்படியான வேலைகள் செய்கிறதுனால இந்த வலிகள் வந்து உங்களுக்கு டெய்லி இருக்கிற மாதிரியே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான அது ரிலீஃப் பண்ணுறக்கூடிய சிகிச்சை பண்ணிட்டோன்னா உங்களுக்கு சரியாயிடும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ மேம், நான் வணக்கம் பேசுறேங்க, கண்ணம்மா பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்காகம்மா. அவர் வயசு என்னம்மா? 60 ஆகுதும்மா. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம்மா டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க வீட்டுக்காருக்கு 60 வயசு ஆகுதுங்கம்மா. உள்ளங்காலெல்லாம் எரியுதுங்கிறாருமா. ஓகே, சாப்பிட்டோன்னே தூக்கம் வர்ற மாதிரி தூங்குறாரு. சுகர் இருக்கா? சுகர் இருக்கான்னு செக் பண்ணலீங்க, இருக்குமானு ஒரு டவுட், அதனால உங்ககிட்ட போன் பண்ணேன். ஓகேம்மா, ஃபர்ஸ்ட் சுகர் டெஸ்ட் பார்க்கறது ரொம்ப நல்லதும்மா. இன்றைய காலகட்டத்தில் 40 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு பேசிக்காக எல்லா டெஸ்ட்டும் பார்க்கணும். சுகர் டெஸ்ட் இருக்கா, ப்ரெஷர் நார்மலாக இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, இது மூணுமே பேசிக் டெஸ்ட். ஸோ இப்போ வந்து இமீடியட்டாக இப்போ பாத எரிச்சல் வந்து ஒரு சர்க்கரை நோய்க்கான ஒரு அறிகுறி. அது நம்ம உடனே நம்ம அதுக்குரிய மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடனே சரி பண்ணிக்கலாம். நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிற லேபுக்கு போங்க.
ஸோ ஃபாஸ்டிங் பிபி ஹெச்பிஏ1சி, அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா இன்னொரு ஹெச்பிஏ1சின்னு சொல்லக்கூடிய இந்த 3 டெஸ்ட்டும் வந்து பண்ணுங்கள். இதிலே வந்து சுகர் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இனிப்பு சுவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ டோட்டலாக வந்து இனிப்பு சுவை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி அதிகப்படியான பசி இருக்கா, அதிகப்படியாக யூரின் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கா, அதிகமான தாகம் இருக்கா, இல்லை வேர்வை அதிகமாக இருக்கா, இதெல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ வரத்துக்கு முன்னாடியே நம்ம தற்காத்து கொள்ளலாம். இப்போ நீங்கள் லேப் டெஸ்ட் எடுத்துகிட்டு ரிசல்ட்டு வரத்துக்கு முன்னாடியே வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நிறைய வந்து கொடுங்க. நிறைய கீரை காய்கறிகள் கொடுத்தாலே அதில் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது. நம்ம அதிகப்படியான நார் சத்துக்கள் எடுத்தோம் அப்படின்னா சர்க்கரையுடைய அளவு வந்து நமக்கு சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சீந்தில் பொடி, நாவல் கொட்டை பொடி, சிறு குறிஞ்சான், நிலவேம்பு இந்த 4 மூலிகையும் கிடைக்கும். இதெல்லாம் ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. நல்லா வெள்ளை துணியில் வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. காலையில் 5 கிராம், நைட்டு 5 கிராம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெந்நீரில் இந்த பொடியை கலந்து கொடுங்க. கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஸோ அதை கொடுத்துட்டே வாங்க, சுகரோட லெவல் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். உடனே வந்து அந்த பாதை எரிச்சல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். இந்த பவுடரை எடுத்துகிட்டு ஒரு 3 நாட்களே உங்களுக்கு நல்லா வந்து சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதுக்குள்ளே ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ரிப்போர்ட்ஸை வந்து வாட்ஸ்அப் மூலமா எங்களுக்கு அனுப்புங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசுவோம். நீங்கள் வீட்டுக்கும் உங்களுக்கு சப்போஸ் மருத்துவமனைக்கு வர முடியல அப்படின்னா வீட்டுக்கும் வந்து மருந்துகள் வந்து கொரியரும் பண்ணிவிடுவோம். ஸோ அதை என்ன டீட்டெயில்ஸ்ன்னு அதை பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் என்ன? நாமக்கல் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். உங்கள் பேர்? மணிமேகலைங்க. ஓகே, இப்போ யாருக்காக மணிமேகலைக்கு எடுத்து தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க, சுகர் இருக்கு. ஓகே, உங்கள் வயசுமா? எரிசலாகவே இருக்குங்க, ஒரு இடம் வலியாக இருக்குங்க சோத்தாம் பக்கம். ஓகேம்மா, அது 70 நாளாக இருக்குங்க. ஓகே, உங்களுக்கு சளி தொந்தரவுகள் இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. எதுவுமே இல்லை. உடல் ரொம்ப சூடாக இருக்கா? அது என்னன்னு தெரியலீங்களே. சரிம்மா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு ஆயில் பாத் எடுங்க. எண்ணெய் தேய்ச்சி தலைக்குளிங்க. அந்த எரிச்சல்லாம் உங்களுக்கு உடனே குறைய ஆரம்பிச்சிடும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. உச்சியில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் உடல் முழுதும் தேய்ச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வெதுவெதுப்பான வெந்நீரில் தலைக்குளிங்க. அன்றைக்கி தலை குளிக்கும் பொழுது பகல தூங்கக்கூடாது. சைவ உணவை ஃபாலோ பண்ணணும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். தண்ணி ப்ராப்பராக ஒரு 3.5 லிட்டர்ஸ் வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய சூடு வந்து தனிய ஆரம்பிக்கும். இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சரியாயிடும். ஆயில் பாத் எடுத்தாலே உங்களுக்கு க்யூர் ஆகிடும். அதுக்கடுத்து சுகரோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எப்பவுமே வந்து சர்க்கரையோடைய அளவு வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசிக்காக எப்பயுமே நம்ம ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐ வாஷ் மாதிரி. ஸோ ஒரு லெவல் எவ்வளோ இருக்குது, அப்ராக்சிமேட்டாக நம்ம டேஞ்சர் ஜோனில் இருக்குமா இல்லை எப்படி இருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும், அவ்வளோதான். பட் உடலில் இருக்கக்கூடிய அறிகுறிகளே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ சர்க்கரை நோய்க்கு நிறைய அறிகுறிகள் இருக்குது. அதிகப்படியான பசி, அதிகப்படியான யூரின் போகிறது, வேர்வை அதிகமாக இருக்கிறது, அதிகப்படியான தாகம் இருக்கிறது, உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும், கண் பார்வை வந்து மங்களாக தெரிய ஆரம்பிக்கும், முடி கொட்ட ஆரம்பிக்கும், இது மாதிரி நிறைய அறிகுறிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய்க்கு மருந்துகள் இருக்குது. ஸோ இன்சுலின் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் ரத்த பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது சர்க்கரையோடைய அளவு வந்து நார்மலுக்கு வர்றதில்லை. இன்னும் நீங்கள் டயட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், மருந்துகளோட அளவுகள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற தருவாயில் தான் இப்போ போயிட்டுருக்கு. பட் நம்மளோட சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக இந்த சர்க்கரை நோயை நம்ம குணப்படுத்த முடியும். அதே மாதிரி சைட் பை சைடு நம்ம உணவும் ஃபாலோ பண்ணணும். நம்ம கணையத்தில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸு வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கணையத்தில் இன்சுலின்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகிற மாதிரி மருந்துகள் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது எடுத்துக்கிட்டு சைட் பை சைட் நம்ம டயட்டும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நார்மலுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சர்க்கரை நோய்க்கு நிரந்தரமான தீர்வு இருக்குது. இன்சுலின் எடுத்தவங்க கூட இன்சுலின் இல்லாமல், எந்தவித மாத்திரைகளும் இல்லாமல், உணவியல் பழக்கம் வாழ்வியல் மாற்றத்தோடு ஆரோக்கியமாக வந்து இருக்காங்க. இப்போ அதுக்கு நீங்கள் வீட்டில் இருந்தபடியே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொன்னதான், நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் நான் எடுத்துக்கோங்க. காலையில் 1 ஹவர், ஈவினிங் 1 ஹவர் வாக்கிங் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸை வந்து நார்மலுக்கு கொண்டு வரும்.
உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் வந்து நெல்லிக்காய் பொடி வந்து கிடைக்கும். நெல்லிக்காய் பொடி, வெந்தய பொடி, நிலவேம்பு பொடி, சிறுகுறிஞ்சான் பொடி, அசோக மரப்பட்டை, அதே மாதிரி கோரைக்கிழங்கு, இந்த ஏழு மூலிகையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா சளிச்சு எடுத்து மூன்று வேலையை எடுத்துக்கோங்க. சர்க்கரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மூன்று வேலை எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லை ஓரளவுக்கு ஆவரேஜில் விட கொஞ்சம் அபோவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு இரண்டு வேலை எடுத்துக்கிட்டால் போதுமானது. மெயினாக வந்து HbA1c அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரிசோதனை வந்து பார்க்குறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரியான முறைகள் ஃபாலோ பண்ணும்போது சர்க்கரையோட அளவு வந்து நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். அதே மாதிரி வாழ்நாள் முழுதும் நம்ம சர்க்கரை நோய் இல்லாமல் பார்த்துக்க முடியும். அதுக்குரிய வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் பார்த்துக்கலாம். ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ரீசெண்டாக சுகரோட லெவல் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு நம்மளோட மருத்துவமனையில் ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஒரு 6 மந்த்ஸ் நீங்கள் தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட சர்க்கரோட அளவு உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் மீனாட்சி, நான் மதுரையிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே மீனாட்சி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்கா மீன. உங்களோட வயசு என்னம்மா? என்னோட வயசு 29. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? மேடம், நான் வந்து ரொம்ப பெலித்த வேகமாக இருக்கேன், ரொம்ப ஒழுங்காக இருக்கேன், நரம்பெல்லாம் அப்படியே ஃபுல்லாக சேர்ந்து கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி போயிருக்கேன். ஆனால் 42 கிலோ இருக்கேன். ஓகேம்மா, உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வருதா? செக் பண்ணுங்க. ஹைட்க்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்க அப்படின்னா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ பார்க்கும்பொழுது நல்லா குண்டாக இருக்கணும், நல்லா கொழு கொழுன்னு சப்பியாக இருக்கணும் அப்படி கிடையாது. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்க அப்படின்னா ஓகே, பாடி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் எப்பயும் போல் இருக்கீங்க, எந்த சிரமமும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒல்லியாக இருந்தால் கூட ஆரோக்கியமாக இருந்தால் போதுமானது. ஸோ ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் நீங்கள் இருக்கீங்களான்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ பிஐஎம்ஐ ரேட் வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி வெயிட் லாஸ் ஆகிட்டே வருது அப்படின்னு தான் நம்ம பயப்படணும். இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்கிறீங்க, அதனால் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ பேசிக்காக இப்போது நான் சொன்ன ஹைட் மட்டும் செக் பண்ணிவிட்டு உங்கள் வெயிட் எப்படி இருக்கிறது பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் சாப்பிட்ற எனர்ஜி வந்து ப்ராப்பராக பாடிக்கு போய் சேரலை அப்படின்னா நமக்கு கழிவுகள் உடலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. குறிப்பாக வந்து நமக்கு நம்மளோட பாடியை வந்து சுத்தம் பண்ணுறதில்ல. ஸோ 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நம்ம பேதிக்கு மருந்துகள் எடுக்கிறது மூலயமா உடல் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து நமக்கு வயிற்றுப்பகு குடல் பகுதியில் வந்து நமக்கு பூச்சிகள் இருக்கும். ஸோ 6 மாதத்திற்கு ஒரு முறை அதுக்காக தான் நம்ம டீவர்ம் பண்ணணும், அதாவது பூச்சிக்கு மாத்திரை சாப்பிடணுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் ப்ராப்பராக யாருமே 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் அடிக்கடி உணவுலையாச்சும் கசப்பு சுவை உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் அகஸ்தியர் குழம்பு அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முற்றிலும் வெளியாகும். அது வந்து நமக்கு இந்த வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து சமநிலைமைக்கு வந்து கொண்டு வரும். நம்மளோட மருத்துவமனையிலும் இது நம்ம சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பேதிக்கு மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு உடலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நோய்களும் நமக்கு வந்து முற்றிலும் வந்து குணமாகும். ஸோ அந்த பேதிக்கு மருந்து சாப்பிடும்பொழுது தான் நமக்கு உடல் வந்து எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியாக வந்து நமக்கு நமக்கு எல்லா எல்லா செயல்பாடுகளும் வந்து நமக்கு நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ வீட்டில் இருந்தபடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது, இல்லை வயிற்றுப்பகுதியில் பூச்சிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்தால் கூட உடல் வந்து அப்சர்வ் பண்ணாது. நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே கழிவுகளாக நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும், சத்துக்கள் ப்ராப்பராக நம்ம பாடிக்கு போய் ரீச் ஆகாது. இப்போ பூச்சிக்கு நம்ம எளிதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் குப்பை மேனியோட வேர் எடுத்துக்கலாம். குப்பை மேனியோட வேர் வந்து ஒரு 3-4 எடுத்துக்கலாம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு 1-2 நசுக்கி தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஒரு 50 ml கஷாயம் தொடர்ந்து 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த பூச்சிகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அடிக்கடி வந்து பாவக்காய் எடுத்துக்கணும்,
பாவக்காயோட விதை கூட நம்ம கலெக்ட் பண்ணி நிழலில் உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுட்டு அதுவும் டெய்லி வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னா பூச்சிகள் வந்து நல்லாவே கிளியராக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வயிற்றுப்பகுதி எப்பவுமே வந்து சுத்தமாக இருக்கணும், கழிவுகள் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயம். இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ஸ்ட்ரென்த் வந்து ப்ராப்பராக நம்ம பாடிக்கு போய் ரீச் ஆகும், நம்மளோட பாடியோட எபிலிட்டி பில்டப்பும் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? தூத்துக்குடி மாவட்டம் வேறா கோயில்பட்டி. ஓகேம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் வெள்ளத்தாய். ஓகே, இப்போ யாருக்காக மக்கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் மேடம், ரொம்ப நாளா வயிறு வலி இருந்தது மேடம், ஸ்கேன் பார்த்தோம். ஓகே, உங்க வயசுமா? அதுல வயசு 55. ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். அது சொல்லுங்கம்மா. அது வயிறு வலி இருந்தது மேடம், ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, அது ஆஸ்பத்திரி சரி கட்டி இருக்கு எடுத்துடலாம் அப்படின்னு ஆஸ்பத்திரியில போய் தனியார்ல சேர்ந்தோம். கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்களா? கர்ப்பப்பை கிடையாது மேடம். வேற எங்கம்மா இருக்கு? வேற எங்க குடல்ல இருக்குன்னு சொல்லி ஸ்கேன்ல வந்திருக்கு. சரிங்கம்மா. சரிங்க சொல்லி தனியார் ஆஸ்பத்திரியில போய் கட்டி எடுக்கிறதுக்காண்டி சேர்ந்திருந்தோம். சரிங்கம்மா. அவங்க வயிற்று கிழிச்சிட்டு கட்டி இல்லைன்ட்டாங்க. சரி, அப்ப இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதோ நீர் தலங்கணக்க கொஞ்சம் போல இருந்தது எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க மேடம். இப்ப நீங்க அப்ப ஐக்குரோண்டு போங்க சரி அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு 15 ஆகுது மேடம் படுத்திருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டல் இருக்கீங்களா? டிஸ்சார்ஜ் ஆயிட்டீங்களாம்மா? டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். ஓகே, சரி, கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துட்டு நீங்கள் வர முடியல அப்படின்னாலும் கூட வீட்டில் வேறு யாராவது இருந்தாங்கன்னா ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு வந்து பார்க்க சொல்லுங்கள். ஸோ ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு என்னன்றதை நம்ம உங்களுக்கு கிளியரான ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்போம். கவலைப்பட வேண்டாம். இப்போது சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா ஸ்கேனில் பார்க்கும்போது, இப்போ ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷனாக இருந்தாலும் சரி, நமக்கு ஸ்கேனில் பார்க்கும்போது ஒரு கட்டி மாதிரி நமக்கு தெரியும். ஸோ பேசிக்காக ஒரு எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்திருப்பாங்க, உங்களுக்கு எடுத்துகிட்டு தான் இந்த சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம், எங்கே மிஸ் ஆகிருக்குன்றது தெரியல. நீங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்துகிட்டு முடிஞ்சால் நேரில் வந்து பாருங்கள், இல்லை வீட்டில் இருக்க அட்டண்டர்ஸ் கூட வந்தால் போதுமானது. பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்குரிய கிளியரான ஒரு தெளிவான ஒரு விஷயத்த என்னன்றதை நம்ம சொல்லுவோம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் கலாமணிங் மேடம். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? அவினாசிலிருந்து பேசுகிறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்கு தாங்க மேடம். உங்கள் வயசு என்ன? எனக்கு வயசு 56 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. ஹலோ, வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு இந்த முழங்கால் கீழே தாங்க மேடம், மூட்டுக்குள்ள கூட இல்லைங்க மேடம், முழங்கால் கீழே தான். இந்த பேப்பர் எல்லாம் இறங்க முடியறது இல்லை, ஏற முடியறது இல்ல, ஸ்டெப் ஏறிக்கிறேங்க மேடம். இறங்கும் போது அந்த மடக்கி ஸ்டெப்ஸா இறங்கணும் இல்லைங்களா, அப்ப இறங்கும் போது பேலன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது மேடம். அதுல இருந்து கீழே இந்த புதிங்கால நரம்புக எலும்பு எல்லாம் வலி ஆகுதுங்க மேடம். நானும் கங்கா ஆஸ்பத்திரி எல்லாம் போய் பார்த்தேன், மெடிக்கல் எல்லாம் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே பெயின் தாங்கிட்டே இருக்கேங்க மேடம். எனக்கு எதாவது சொல்லுங்க மேடம். சரிம்மா, கண்டிப்பாக. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த மெனபாஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மாதவிலக்கு நின்னதுக்கப்புறமா நமக்கு இந்த மூட்டுகளை வலிகள், குறிப்பாக அந்த நரம்புகள் எல்லாமே நமக்கு வலிகள் வந்து வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட உணவுகள் எடுத்துக்கணும், ரொம்ப சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். குறிப்பாக அந்த மெனபாஸ் ஸ்டேஜ் வரக்கூடிய அந்த ஏஜ் கிட்ட நெருங்கும் பொழுது சரி, இல்லை மெனபாஸ் ஆனதுக்கப்புறமும் கூட நம்ம டயட்டில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. டியூ டு நமக்கு சத்து குறைபாட்டினால நமக்கு மிகுதப்படியான வலிகள் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இப்போது ஒரு 20% பெயினே வந்து நமக்கு சத்து குறைபாட்டினால நமக்கு ஒரு 80% நமக்கு அந்த வலிகள் வந்து அதிகமாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். குறிப்பாக பார்த்துக்கிட்டோன்னா சத்து மாவு கஞ்சி மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனால் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. நம்ம சத்து மாவு கஞ்சி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ்க்கும் நரம்புகளுக்கும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். ஒரு 15 தொடர்ந்து சத்து மாவு கஞ்சி எடுத்தீங்க அப்படின்னா அடுத்து அந்த நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலிகள் எல்லாமே தானாகவே குறைஞ்சிரும். இதுக்கு நம்ம தனியாக போய் ஒரு சிகிச்சை முறைகள் இல்லை பர்டிகுலராக மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
ஏன்னா நம்மளோட உணவே வந்து மருந்து. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே வந்து நமக்கு உடலுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து இருக்குது. அதனால் சத்து மாவு கஞ்சி கண்டிப்பாக எடுக்கணும். குறிப்பாக இந்த மென்சஸ் ஆயிட்டுருக்க டைம்லேயா இருந்தாலும் சரி, பெண்கள் இல்லை மெனபாஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்க கூட அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். சத்து மாவு கஞ்சி அப்படியே ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது, நரம்புகள் வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நமக்கு பாடிக்கு வந்து தேவையான அனைத்து கலோரிஸும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த சத்து மாவு கஞ்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் இல்லை நல்லெண்ணெய் பனவெல்லம் கலந்து வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது இன்னும் அதிகப்படியான ஸ்ட்ரென்த் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து படித்து பார்க்கா நமக்கு தேவையில்லாத உடலில் வந்து நீர்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து நீர் காய்கறிகள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீர் காய்கறிகள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது வந்து நம்ம சேர்த்துக்கிறது நல்ல விஷயம். அதில் குறிப்பாக வெள்ளை பூஷணிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை சமையலையும் வந்து உபயோகப்படுத்திக்கலாம். குறிப்பாக அனைத்து வகையான நீர் காய்கறிகள், முள்ளங்கி, புடலங்காய், பீர்க்கங்காய், நூக்கல், சவுச்சவ், இந்த மாதிரியான நீர் காய்கறிகள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். தேவையில்லாத கழிவுகள் வந்து நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு கிட்னியில் வந்து கொஞ்சம் உப்பு சத்து அதிகமாக இருந்தால் கூட நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் வந்து கிரியாட்டினின் லெவல் அதிகமாக இருந்தால் கூட நமக்கு இந்த ஜாயின்ஸில் வந்து பெயின் இருக்கும். அதே மாதிரி யூரிக் ஆசிடோட லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நமக்கு இந்த ஜாயிண்டில் வந்து பெயின் இருக்கும். அப்போ பேசிக்காக நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா முசுமுசுக்கை அப்படிங்கிற கீரையும் மூக்கிரட்டை அப்படிங்கிற கீரையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம். ஸோ இதில் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா மூக்கிரட்டை அப்படிங்கிற கீரை வந்து நமக்கு கிட்னிக்கோட ஃபங்க்ஷனை வந்து மேம்படுத்தும். இப்போது டயாலிசிஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க, கிரியாட்டின் லெவல் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மூக்கிரட்டை கீரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தேவையில்லாத அந்த உப்புக்கள் எல்லாமே நமக்கு யூரின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். அந்த கழிவுகள் வெளியேற்ற மாதிரியான முறைகள் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த கீரைகள் எல்லாமே சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நொச்சி இலை கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். நொச்சி இலை வந்து வெறும் நம்ம சளிக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம், அப்படி கிடையாது. ஒரு மருந்து ஒரு மூலிகை பல நோய்கள் வந்து நமக்கு குணப்படுத்தும். ஸோ சித்த மருத்துவத்தோட ஸ்பெஷாலிட்டியே வந்து அதுதான். ஸோ அதனால் நமக்கு இந்த நொச்சி இலை வந்து ஒரு 5-8 இலைகள் எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் இந்த வலிகள் மட்டும் கிடையாது, உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வாதம் சம்மந்தப்பட்ட வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 5 நாட்கள் மட்டும் நொச்சி இலை கஷாயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த நான் சொன்ன உணவு பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கடுத்து அமுக்குரா கிழங்கு அப்படின்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போ பொதுவாகவே வந்து நமக்கு மூட்டுகளில் வலிகள் இருக்குது, நரம்புகளில் வலி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மூலிகை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ எதனால் அப்படின்னு சொன்னால் ஒரு குதிரைக்கு எந்த அளவுக்கு ஒரு வலிமை இருக்கோ அந்த அளவுக்கு வலிமை வந்து இந்த மூலிகை எடுத்துக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும். இது நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும். அது வாங்கி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ எப்பவுமே வந்து அந்த வீட்டில் அந்த மூலிகை இருந்தது அப்படின்னா இந்த கை கால் வலி நரம்பு வலிகள் வந்து வராது. ஸோ ஒரு 5 கிராம் வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 வேளை வந்து எடுத்துக்கோங்க, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். உங்களோட உடல் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த முறைகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இது கூட கண்டிப்பாக ஒத்தடம் கொடுக்கறது நல்ல விஷயம். உடலில் எந்த விதமான வலிகள் இருந்தாலும் சரி நம்ம ஒத்தடம் கொடுக்கறது நல்ல விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் சுடுதண்ணியில் ஒத்தடம் கொடுக்க சொல்கிறோம். ஸோ அதுலேயே இன்னும் நீங்கள் கொஞ்சம் வந்து இந்த எருக்கம் இலை, வேப்ப இலை, நொச்சி இலை இதெல்லாமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் நீங்கள் ஒத்தடம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ வலிகள் வந்து நல்லாவே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மூட்டு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நம்ம நிரந்தரமான தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அதாவது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கழிவுகள். ஸோ இதை நம்ம வந்து கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கணும். நம்மளோட மருத்துவமனையில் எதனால் எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா மூல காரணமான அந்த கழிவுகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியேற்றுறோம். ஸோ வெளியேற்றும் பொழுதே நமக்கு வியாதிகள் வந்து குணமாக ஆரம்பிக்கும்.
அதுக்கடுத்து உடலில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலிமைப்படுத்துகிறோம். எந்த உறுப்பில் வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல வந்து வெளிப்பிரயோகமாக வர்ம சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சை வெளிப்பிரயோகமாக 10 பொடி வந்து நம்ம வீட்டிலே கொடுத்து அனுப்புகிறோம். அதை நீங்கள் வீட்டிலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முறைகள் ஃபாலோ பண்ணும்பொழுது அறுவை சிகிச்சை இல்லாமல் கண்டிப்பாக நிரந்தரமாக குணப்படுத்த முடியும். ஸோ நம்மளோட மருத்துவமனைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம். எந்த ஒரு சிகிச்சையும் நம்ம வாழ்நாள் முழுவதும் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நோய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு குறிப்பிட்ட பீரியடில் வந்து நம்ம இந்த மருந்துகள் சாப்பிட்றதன் மூலமாக நிரந்தரமாக குணம் காணலாம். இப்போ நம்ம கை வைத்தியம் இதெல்லாம் சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரொம்ப ஏதாவது ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம்னால நமக்கு இந்த பெயின் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்ல விஷயம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் நேப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம்மா. உங்கள் பேர் என்ன? எங்கள் பேர் குமாரி மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருவேற்காட்டிலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, அவங்களோட சந்தேகம் என்னம்மா? அது எங்கள் பேரண்ட் இருக்கா. ஓகே. அவன் பேரன் வந்து 7 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. அவன் வந்து வெயிட் ஓவராக இருக்கான். சரி. அதே மாதிரி அவனுக்கு மோஷன் ப்ராப்ளமும் இருக்கு, மோஷனே போக மாட்டேங்கிறான். சரிங்கம்மா. அதுதான் மேடம் கிட்ட கேட்கணும். ஓகே. ஸோ இப்போ குழந்தைக்கு என்ன மாதிரி உணவுகள் கொடுக்குறீங்க? நார்மல் ஃபுட்டு தான் மேடம். நாங்கள் என்ன பண்ணுறதோ சாம்பார் சாதம், தயிர் சாதம், அதான் கீரை, அது மாதிரி ஃபுட்டு தான் மேடம் கொடுத்துட்ருக்கோம். ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குறீங்க? என்ன மேடம்? அவங்க சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன கொடுக்குறீங்கம்மா? ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து இதான் வீட்டில் பிஸ்கெட்டு, உருளைக்கிழங்கு சிப்ஸ் இது மாதிரி சாப்பிட்றேன் மேடம். ஓகே. வேற எதுவும் நீங்கள் ஜங்க் ஃபுட்ஸ் மாதிரி எதுவும் கொடுக்குறது இல்லையா? அதெல்லாம் எதுவுமே கொடுக்குறது இல்லை மேடம். அவனுக்கு மெயின் ப்ராப்ளம் மேடம், எக்ஸ்கியூஸ் மீ, அவனுக்கு வந்துட்டு கிட்னி வந்துட்டு. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேக்குது. அதாவது அவனுக்கு பிறக்கும் போதே வந்து ரைட் கிட்னி வந்து சைஸ்ல பெருசா நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு மேடம். லெஃப்ட் கிட்னி வந்து இட்ஸ் நாட் ஒர்க்கிங், அது ஒர்க் பண்ணல. ஓகே. அதனாலதான் டாக்டர் வந்து சொல்லியிருக்காங்க, அவன் நார்மல் வெயிட்டோட பாத்துக்கோங்க, அப்பதான் வந்து நல்லா இருக்கும், வெயிட் ஏறாம பாத்துக்கோங்க. அதான் இப்ப எங்களோட ப்ராப்ளமே. என்ன சுடு தண்ணி கொடுங்க, வெயிட் குறைஞ்சிடும், தேன் கொடுங்க குறைஞ்சிடும்ன்றாங்க. எது கொடுத்தாலும் குறையல அவனுக்கு. ஓகேம்மா, இப்போ மாத்திரை எடுத்துட்டு இருக்காங்களா? அதெல்லாம் எதுவும் மாத்திரைலாம் வேண்டாம்ன்றாங்க, எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. செக்அப்ல அவங்க இயர்லி ஒன்ஸ் போய் செக்அப் பண்ணிட்டு வரோம் நாங்க. சரிம்மா, வெயிட் அதிகமாயிட்டே இருக்காரா இல்ல ஒரே வெயிட்ல மெயின்டைன் ஆகுதா? அதாவது 7 வயசுல இப்ப 40 கிலோ இருக்கா மேடம். ஓகேம்மா. சரிம்மா. ஸோ இவ்வளோ ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு பையனை அழைச்சிட்டு நம்மளோட மருத்துவமனைக்கு வாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்ம நேரில் பார்த்து சிகிச்சை பண்ணும்பொழுது முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ இப்போது இதில் ஹோம் டிப்ஸ் மாதிரி நம்ம கொடுக்க முடியாது. குழந்தை அப்படிங்கிறதுனால நம்ம என்னன்றதை பார்த்து கணிச்சு அதுக்குரிய மருந்துகள் கொடுக்கலாம். ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டு பையனை அழைச்சிட்டு மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்குறது நல்ல விஷயமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? கண்ணன். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சென்னை. ஓகே, ஃபைன். உங்களோட சந்தேகம் என்ன சார்? இப்போ ஏஜ் 41 ஆகுது. ஓகே சார். இந்த லெக்டல்ஸ் எல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது. அதுக்கு சித்த மருத்துவத்தில் என்ன மருந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றின டீட்டெயில்ஸ். ஓகே, உங்களுக்கு சுகர் இருக்கா? ஆஹா, இல்லை மேடம். ஓகே. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 40 இயர்ஸ் இந்திய காலகட்டத்தில் பார்த்தோன்னா அந்த காலத்தில் வந்து நமக்கு வயசானவங்க கூட வந்து பார்த்தோம்னா கண் வந்து கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். பட் இப்போ சின்ன பிள்ளைங்களே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட ஐ பவர் வந்து சீக்கிரமாக குறையுது. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம யூஸ் பண்ணுறக்கூடிய மொபைல்ஸ். நம்ம அந்த கண்ணில் வந்து கான்சென்ட்ரேட் அதிகமாக கொடுக்கறதுனால ஓவர் ஸ்ட்ரெஸ்னால கூட நமக்கு அந்த பவர் வந்து குறைய ஆரம்பிக்கும். நமக்கு ஐயில் வந்து குறிப்பாக அந்த ரெட்டினாவில் போகக்கூடிய அந்த பிளட் சப்ளை வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து இருக்கணும். இப்போது இந்த ஐ பவரை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து இருக்குது. அதை தொடர்ந்து வந்து நம்ம ரெகுலராக ஒரு 3 to 6 months நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக ஐ பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதுக்கு பேசிக்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஐ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஐ எக்ஸசைஸ் வந்து நம்ம பண்ணுறது நல்ல விஷயம். அதுக்கடுத்து காலையில் எப்படி நம்ம சூரியன் ஒளியில் நம்ம தோல் படுற மாதிரி நம்ம இருக்க சொல்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட கண்களை வந்து அந்த இளம் வெயில் சூரியனை நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கும்பொழுது நமக்கு கூசாது, கண் கூசாது, கண்ணிலேருந்து நீர் வராது. ஸோ அந்த மாதிரியே தான் அந்த ஒளி வந்து இருக்கும். ரொம்ப நமக்கு ரொம்ப ஓவராக இருக்காது. அந்த இளம் வெயில் டைமில் நம்ம அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து அந்த சூரியன் ஒளியை வந்து நம்ம கண்ணால் பார்க்கணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நமக்கு ஐ எக்ஸசைஸ் பண்ணணும்.
ஸோ ஐ எக்ஸசைஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ், அதாவது மேல் மேல்புறமா கீழ்ப்புறமா, ரைட் சைடு லெஃப்ட் சைடு, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் மூமெண்ட்ஸில் நம்ம ஐ பாலை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணோம். ஸோ இது பண்ணணும். அப்புறம் ஜென்டிலான ஒரு மசாஜ், ஒரு ஒரு சின்ன ஒரு பவலில் வந்து நம்ம கோக்கனட் ஆயில் எடுத்துக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். செக்லாட்னு ஆயிலாக இருக்கணும், அது லைட்டாக வந்து நம்ம ஒரு அந்த ஆயிலை டச் பண்ணிவிட்டு நம்ம கை கண்களை மூடி வந்து ஐபாலுக்கு மேலே கண்களை மூடிட்டு இந்த மேலே வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கண்ணை சுற்றி வந்து நம்ம மைல்டான ஒரு ப்ரெஷரில் நமக்கு மசாஜ் மாதிரி வந்து கொடுக்கணும். அந்த ஐப்ரோஸ் சுற்றி நம்ம ஐபால் சுற்றி வந்து ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கடுத்து மண் பாத்திரம், இந்த மண் பாத்திரம் வந்து பழகின பாத்திரமாக வந்து இருக்கணும். அந்த மண் பாத்திரத்தில் வந்து நைட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமான தண்ணியை வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த மண் பாத்திரத்தில் வந்து நமக்கு அந்த கண்களை வந்து நல்லா பிளிங்க் பண்ணணும். இந்த கண்களை விரித்து விரித்து நம்ம அந்த தண்ணி வந்து கண்கள் படுற மாதிரியான ஒரு பயிற்சி வந்து நம்ம பண்ணணும். இது கூட நம்ம இரும்பு சத்துள்ள உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு நிறைய எடுக்கணும். இதில் ஐ பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு மூலிகை பார்த்துட்டோன்னா கீழாநல்லி. ஸோ இந்த கீழாநல்லி அப்படிங்கிற மூலிகை தொடர்ந்து 48 நாட்கள் வந்து எடுக்கலாம். எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு கைப்பிடி அளவு கீழாநல்லி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி பசு மோரில் கலந்து, சுத்தமான பசு மோரில் கலந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வரலாம். தொடர்ந்து 48 டேஸ் எடுக்கணும். இந்த 48 டேஸ் எடுக்கும்பொழுது சைவ உணவை வந்து ஃபாலோ பண்ணணும், எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ அது எடுத்துக்கும் பொழுது ஐயோட பவர் வந்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு வரும். குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நமக்கு கீரைகளும் காய்கறிகளும் நமக்கு எல்லா சத்துக்களும் வந்து இருக்குது. அதில் குறிப்பாக வந்து கீரைகள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பொன்னாங்கண்ணி, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நம்ம தொடர்ந்து வந்து எடுத்துக்கலாம். வாரத்தில் ஒரு 2 நாட்களோ 3 நாட்களோ நம்ம கீரை சமைக்கிற மாதிரி சமைச்சு எடுத்துக்கலாம். இல்லை நிழலில் உலர்த்தி பொடி பண்ணி தேன்லேயோ இல்லை நெய்லேயோ மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கும் பொழுது ஐயோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கேரட் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து சாப்பிட்ணும். தோல் வந்து நீக்கிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பல்லில் கடிச்சி, சமையலில் உபயோகப்படுத்தாமல் நம்ம பல்லில் கடிச்சி நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருவேப்பிலை வந்து நல்ல ஜூஸ் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஐயோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே மாதிரி ஐ பவர் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இது ஒன் ஆர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.